கலங்கம் புகுந்து விட்டது. கலையிலே போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. சக்தியை அவமதித்ததல்லாத யுக்திவாதமா புரிகின்றி? தேவி, நீ சாதாரண மாந்தரை போன்று மமதியில் மூழ்கி மாயை கிடமளித்து விட்டாய். இடமளித்தது நீரா நானா? சக்தி, அகங்காரம் உனது அகத்தை அந்தகாரமாக்கி விட்டது. ஒவ்வொரு அணுவிலும் நாம் இருவரும் ஐக்கியமாகி உன்னில் நானும் என்னில் நீயுமாக இணைந்திருப்பதை மறந்து பிரித்து கூறி பிதற்றும் நிலைக்கு ஆளாகிவிட்டாய். அகம் பாவம் செய்து விட்டது சக்தி, அகம் பாவம் செய்து விட்டது. மகேஸ்வரி, சீற்றம் சிறுமதி படைத்தோரின் ஆஸ்தி. அதை நாஸ்தியாக்க சிறிது காலம் நீ பூலோகம் சென்று மாநில மாளிகையில் மூழ்கி விவகாரங்களிலே உழன்று ஆசா பாசங்களால் அலைக்கழிக்கப்பட்டு அறம் இன்னதென தெளிந்ததும் உண்மை வந்து அடைவாயா? அம்மா, அம்மா நில்லுங்க. நான் பாவம் புரிந்து சாபத்திற்கு ஆளாகிவிட்டேன். சக்திக்கு சாபம் அளிக்கு, சிவத்திற்கு அவர் குறிச்சலா? ஊருங்களம்மா, ஒரு வார்த்தை மறுகணமே அந்த மகேஸ்வரனை உங்களிடம் மன்னிப்பு கோர செய்கிறேன். விவேகமற்ற செயலின் விளைவு விபரீதத்திலே முடிந்துவிடும். தந்தை, உங்கள் முடிவு தெரியவரை நெற்றிக்கு நான் எரித்தாலும் சற்றும் அயரமாட்டேன். என்னை காத்து ரட்சிக்க வந்த கார்த்தவராயா, உனக்கும் என் நிலை ஏற்பட்டுவிட்டது.
இனி சித்தித்து பயனில்லை. இப்புனித உலகை விட்டு புறப்படு பூலோகத்திற்கு. புவியில் சென்று புத்திர பாசத்தார் கட்டுண்டு விதியின் கை பாவையாகி உன் கதியை நிர்ணயித்துக் கொள். பக்தியுடன் போற்றும் எம்மை தாரும் அம்மா சித்தியே அருள் அம்மா உன் தேவையே அம்மா பக்தியுடன் போற்றும் எம்மை தாரும் அம்மா வெற்றியே அருள் அம்மா வந்தாண்ட அருள் அம்மா பக்தியுடன் போற்றும் எம்மை தாரும் அம்மா சித்தியே அருள் அம்மா உன் தேவையே அம்மா பக்தியுடன் போற்றும் எம்மை தாரும் அம்மா வெற்றியே அருள் அம்மா வந்தாண்ட அருள் அம்மா பக்தியுடன் போற்றும் எம்மை தாரும் அம்மா பின்னாலும் மேகத்திலே விளையாடும் தாரா ஒன்று மாணிக்கம் என் செல்வந்தான் ஊர் பர்வதபுரி பெயர் காமாட்சி வளர்க்க முடியாத இந்த நிலையில் அகிலத்தை காக்கும் ஈசன் என கழித்து விட்டார் சிவனின் சித்தத்திலே திளைத்த இச்செல்வத்தை சீருடன் வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனதாகிவிட்டது தாயே என்னம்மா நாங்க ஒரே வயிற்றுல பிறந்தேன் ஏழு சோதரிங்க மூத்த சோதரி வீட்டுல இருக்காங்க ஆமாம்மா ஒருத்தருக்கும் புள்ள இல்ல குட்டி இல்ல புழுங்கி புழுங்கி சாகுறோம்மா போடாத பூஜை இல்ல போகாத கோயில் இல்ல என்ன பாவம் செஞ்சிட்டுமோ குளம் விளங்க ஒரு குழந்தை இல்ல தாயே சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே அந்த கோபத்தால் ஏற்பட்ட பாவம்தான் சாபமாகி இன்று நானும் என் மகனும் இந்த நிலையில் இருக்கிறோம் நீங்கள் என்ன சொன்ன போதும் ஆவேசம் என்னை அடிமைப்படுத்தாது
உங்கள் மனதில் உள்ளதை தாராளமாக கூறுங்கள். இந்த பத்திரமாத்த தங்கத்தை பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொல்லிமலைக்கே ராசா வாக்கி கோலாகலமா கொண்டாடுவோம். ஆமா தாயே. ஆண்டவனின் விருப்பம் அதுவானா? அதை தடுக்க நான் யார்? அன்புடன் வளர்ப்போம் என்று ஆர்வத்துடன் கூறுவதால் தடை ஏதுமின்றி தருகிறேன் என் செல்வத்தை. கண்ணே காத்தவராயா, பாரபட்சமில்லாது என் கண்மணி காத்தவராயனை அன்புடன் வளர்ப்பீராக. கலி தீர்க்கவே வந்து கிடைத்ததானே மலை போன்ற குறையெல்லாம் தீரவே. நீ மவராசன் போலவே வாழ வேணும். கத்தி கத்தி நீ தடுப்பதா?
கடவுளுக்காக இப்பவே வந்து கழுத்தை நீட்டாம இருப்பதா பூகை மக்களும் நீங்களும் வந்திட எங்கள் கூட்டத்தை கொள்வதா எம்மை திங்கவே தெய்வமும் சொல்லுதா கொன்னா பாவம் தின்னா தீரும் என்ன சொன்னாலும் முடியாது கொன்னா பாவம் தின்னா தீரும் என்ன சொன்னாலும் முடியாது கெட்ட கோழிய நீயும் கொக்கர கோவன் கூடியும் பொழுது விடியாது கோழிய நீயும் கொக்கர கோவன் கூடியும் பொழுது விடியாது பத்து குழந்தைங்க துடிக்க துடிக்க பலியை கேட்பது நியாயமா பச்சை குழந்தைங்க துடிக்க துடிக்க பலியை கேட்பது நியாயமா பசியை தீர்க்க ருசியை பார்க்க சிசுவை பிரிப்பது ஆகுமா பசியை தீர்க்க ருசியை பார்க்க சிசுவை பிரிப்பது ஆகுமா தாயில்லாத குழந்தையாக தவிக்க விடுவது தன்மமா சுதா இந்த ஆரிய குலம் விளங்க நீ அளித்த வரப்பிரசாதம்தான் இப்பொழுது ஜனிக்கப் போகும் இக்குழந்தை தாயிற்கும் சேயிற்கும் எவ்வித ஹானியுமின்றி என்ன இன்புறச் செய்ய வேண்டியது உனது கடம் எப்படி இருக்கு கவலைப்படாம இருங்க பிரசவம் சுகமா முடிஞ்சிடும் கழுமரம் உதித்த அதே நாழிகையில் அதே எல்லையில் நமது குருதேவர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதனால் இப்பெண்ணின் பருவகாலத்தில் தேக்கு மதத்தான் ஒருவரால் சிறையெடுக்கப்பட்டு குல கௌரவம் கெட்டு நாட்டுக்கே நலிவு ஏற்படும் என்பது ஜோதிடத்தின் கருத்து இதை தவிர்க்க ஒருபோதும் இயலாது ஏன் இயலாது மாற்றானால் சிறையெடுக்கப்பட்டால் தானே குல கௌரவம் கெட்டு நாட்டுக்கு நலிவு ஏற்படும் ஆமரசே குருதேவா தாங்கள் அதிரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை தங்கள் திருமகளை எனக்கு சுவீகாரம் அளித்தார் அந்நியர் எவனும் அழகாது பாதுகாத்து இந்நாட்டின் இளவரசி ஆக்குவேன் இது திண்ணம் தங்கள் அன்பிற்கு என் நன்றி ஆரிய குலத்தின் குருத்தாக வந்துதித்த இக்குழந்தைக்கு ஆரியமாலா என்ற நாமதேயம் இன்று முதல் வழங்க ஆரியமாலா ஆஹா அழகான பெயர் அழகான பெயர் குழந்தையை ஸ்வீகாரமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணே என் கண்மணியே கலி தீர்க்க வந்த குலமாமணியே கற்பகமே கண்ணுரங்காய் அமுத ஊற்றிலே குமுத மலர் போல அவதரித்தாய் பெண்ணே எங்கள் ஆறுயிரே கண்ணே அமுத ஊற்றிலே குமுத மலர் போல அவதரித்தாய் பெண்ணே எங்கள் ஆறுயிரே கண்ணே
பால்வடியும் வதனமே திருஷ்டிப்படும் கேளாயோ பட்டாடையுடன் அங்கு ஓடாமல் வாராயோ பாலோடு பழம் உண்டு என் செல்வமே பாராயோ பாராயோ பாலைவனத்திலே ஜீவனது போலே வாழ்வினில் நீதானே வரும் காலத்தில் கோமானே பாலைவனத்திலே ஜீவனது போலே வாழ்வினில் நீதானே வரும் காலத்தின் கோமானே வசந்தமும் தென்றலும் ஜதி போடவே வண்டினம் ஆசையாய் கவி பாடவே வண்ணமலரானந்த நடமாடவே நடமாடவே துள்ளிமான் போல துள்ளி விளையாடும் பூங்கொடியும் நீயே உலகம் புகழ வந்த தாயே துள்ளிமான் போல துள்ளி விளையாடும் பூங்கொடியும் நீயே உலகம் புகழ வந்த தாயே வில்லேந்தும் வீரனே வேல் விளையாட்டின் தீரனே பொல்லாத வாளோடு போராடும் சூரனே புவனமே புகழ்ந்திடும் காத்தவராயனே ஜாதி இல்லை மதபேதம் இல்லையே இல்லை இல்லை என்று சொல்லுவார் வேதம் இல்லை இல்லை என்று சொல்லுவார் அந்த இன்பம் கண்டால் வந்து துள்ளுவார் எதுவும் இல்லை இல்லை என்று சொல்லுவார் அந்த இன்பம் கண்டால் வந்து துள்ளுவார் எல்லாம் கடந்தவர் போய் விழுவார் எல்லாம் கடந்தவர் போய் விழுவார் எந்த ஏகாங்கியும் ஒப்புக்கொள்ளுவார் ஏகாங்கியும் ஒப்புக்கொள்ளுவார் இல்லை இல்லை என்று சொல்லுவார் சுவாமி வந்துட்டீங்களா அப்பாடி இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு எங்ககிட்ட இருக்கிற என் நெஞ்சம் சஞ்சலத்தை விட்டு சந்தோஷமா இருக்குது அடாடாடாடாடா என் அருமை காதலியே உன் பேச்ச கேட்டு என் மூச்சே நின்னுடும் போல் இருக்கு ஸ்வர்ணா நீ இல்லாம எனக்கு என்னமோ போல இருந்தது அது இருக்கட்டும் ஒரு விஷயம் தெரியுமா என்னது மகாராஜா வேட்டைக்கு போக போறாராம் உண்மையா ஸ்வர்ணா அதோ மகாராஜா வரார் அப்பா என்னம்மா நீங்க வேட்டைக்கு போறப்போ நானும் வரேப்பா நீயுமா குருதேவா அதனால என்ன அழைத்து போனால் போகிறது சரி குவலயம் முழுவதும் சுற்றி சலம்ப மனைத்திலும் சிறந்த முறையிலே வெற்றி பெற்று இணையற்ற வீரம் இந்நாட்டு தீரன் என வீரப்பதக்கங்கள் பரிசு பெற்ற குடகுமலை வீரனான குலவத்துங்கனும்
தந்தை, தடியடி தந்தை, சிறுகடி தந்தை, மல்யுத்தம் முதலிய சிலம்ப விளையாட்டுகளில் வெற்றி பெற்று எண்ணற்ற புகழ்பெற்ற நமது புள்ளிமலை வீரரான காத்தவராயன் இப்போது இங்கு நிகழ்வதற்கு மல்யுத்த விழாவில் பங்கு கொள்வார்கள். எல்லா வித்தைகளையும் நல்லபடியா கத்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி உன்னை ஜெயிக்க ஒருத்தனாலையும் முடியாது. எல்லாம் உங்க ஆசி அப்பா. என் ஆசி மட்டுமல்ல காத்தான், அதிலே உன் தாய்க்கும் பங்குண்டு. இந்நேரம் அந்த அம்மா இங்க இருந்திருந்தால். அப்படி என்றால் உன்னை பெற்றவங்க நாங்க இல்லப்பா. அந்த உத்தம் கம்பா நதி கரையில தவம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்பா. ஆமாம் காத்தான், இத்தனை நாட்களாக இதை வேணும் என்று மறைக்கல தம்பி.
வேலை வரட்டும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்ன ராஜா இப்படி மலைச்சு போய் நின்னுட்டேன்? ஒன்றுமில்லை அப்பா. தாய்மார்களே, பெற்ற தாயினும் மேலாக என்னை போற்றி வளர்த்த உங்களுடைய அன்பிற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? காலமெல்லாம் நீ சௌக்கியமா இருந்தால் போதும் காத்தான். உன்னை பெற்ற அந்த புண்ணியவதிப்பு நேர்ல இருந்தா அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. ஆமாப்பா, எனக்கு கூட என் தாயாரை காண வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. உன் ஆவல்ல அறிவு இருக்குது காத்தான். பெத்த தாய மனம் குளிர வைக்காத மகன் மண்ணில இருந்து பிரயோஜனம் இல்லதான். ஆகையினால இப்படியே புறப்படுகிறேன் அப்பா. சௌக்கியமாக இருக்கிறார்கள் அம்மா. அவர்கள் தான் எனக்கு உண்மையை உணர்த்தி என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வா மகனே, வா. அம்மா. என்னப்பா? பெற்ற மகனை பிறர் கையில் ஒப்படைத்து தனித்திருந்து தவமியற்ற நான் இழைத்த தவறுதான் என்ன? தாயொருபுறமும் சேயொருபுறமும் பிரிந்து வாழ வேண்டிய சந்தர்ப்பம் எதனால் ஏற்பட்டதம்மா? இவையாவும் சித்தம் தடுமாறிய என் சிறுமதியால் விளைந்தது. மேலும் காரணம் கேட்டு என் மனதை குழப்பாது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. வருந்தாதே, காலம் வரும், அப்போது நீயே அறிந்து கொள்வாய். வாமகனே, இன்றாவது இந்த ஏழை தாயின் கையால் சிறிது உணவு அருந்து. வா அம்மா. அம்மா. என்னப்பா? ஏன் தயங்குகிறாய்? ஒன்றுமில்லை அம்மா. இனியும் நான் தங்கள் தவத்திற்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை. ஆகையால் நான் உலக அனுபவம் பெற்று வர ஆசி கூறி அனுப்புங்கள். உனது விருப்பம் அதுவானால் அவ்வாறே செய். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அம்மா? உலகம் என்றாலே உயிரை மாய்க்கும் ஆலை என்பதை என்றும் மறவாதே. முதலில் நீ கற்க வேண்டியது மனதை கட்டுப்படுத்துவதுதான். மனிதனின் விதி அவன் தலையெழுத்தில் இல்லை, மனோபலத்தில் தான் இருக்கிறது. குன்றின் மீதிருந்து கடலை பார்த்தால் அது சாந்தமாகத்தான் தென்படும். அதுபோன்றே உலகமும் தூரத்து பார்வைக்கு அமைதியாகத்தான் தோன்றும். கடலின் மேற்பரப்பில் எத்தனை கொதிக்கும் அலைகள், அதன் அடித்தளத்தில் எவ்வளவு பயங்கரங்கள், அதுபோன்றே உலகமும் என்பதை என்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள். கருத்தற்ற காமக்கடலிலே வீழ்ந்து மோகமென்னும் சுழலிலே சிக்கி கண்காணாது மறைந்து போகாதே. இவைகள்தான் தாய் என்ற முறையிலே நான் உனக்கு அளிக்கும் உபதேசம். நல்லது தாயே. காத்தவராயா. அம்மா. அத்துடன் உனக்கு ஏதாவது அநீதமான முறையிலே மற்றவர்களால் இன்னல் சம்பவிக்குமாகில் அதனின்று விடுபட நினைத்த உருவம் மாற உனக்கு சக்தி உண்டாகும். எனக்கு அம்மா? ஆம். ஆனால் இந்த தெய்வீக சக்தியை பாபகாரியங்களுக்கு உபயோகப்படுத்தினால் அது பலனற்று போகும் என்பதை என்றும் மறவாதே. நல்லது, வருகிறேன் அம்மா. சென்று வா.
மனசிலாயோ மதி எடா வா ஜெய் பகவதி ஜெய் பகவதி பொழுது விடுஞ்சு போனி கூட ஆகல அதுக்குள்ள வந்துட்டாரு அள்ளிட்டு போக எடோ நீ எந்த சொல்லுன்னவ சொல்றாங்க பேசாம போய்யா கையில காசு இல்லாம ஏன் எப்படி ஓசிலே பொழைக்கிறீங்க தினமும் சும்மா கொடுக்கங்க கொட்டியா வச்சிருக்கு போயா எடோ நீ என்ன போகாம பறையணும் நீ என்ன போகாம பறையணும் நான் போகல நின்ன ஞாபகம் போக்கும் எந்த மந்திர சக்தி குண்டி லோகத்தின பக்னீகரமாக்கும் நோக்கணும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சாரதாம் அச்சானே மன்னிக்கணும் முன்ன மாதிரியே செய்திருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றேன் எல்லாம் மாத்திருங்க அங்கன வா வழிக்கு இப்ப என்ன மனசராயோ எடோ மனசராயோ ஆசானே மன்னிக்கணும் தாங்க சாமி கொடுக்காதீரை இவன் செய்வது அத்தனையும் அக்கிரமம் அநியாயம் இவன் யாரடா புதியவன் புதியவன் மச்சான் புரிஞ்சுகிட்டவன் அதான் தெரிஞ்சதை அடுத்து தெளிவா சொல்றான் ஆசான் தடுக்கல் இவனை கொண்டு எந்த செய்யால் சாதிக்கும் எடோ கரடி என்ற மந்திர சக்தியை காணோம் எனக்கு மனதின் திறத்தை பலப்படுத்த உதவும் வார்த்தைகளே மந்திரம் அதோடு தந்திரம் அதாவது தன்னுடைய திறமும் சேர்ந்து விட்டால் கண்ணை மயக்கும் ஜாலங்கள் எண்ணற்ற முறையிலே காட்டலாம் மனவலிமை இல்லாத கிளியுள்ளம் படைத்தவர்கள் இந்த ஜாலத்தை உண்மை என்று நம்பிவிடலாம் ஆனால் மன உறுதி படைத்த எவரும் இதை ஏற்கவும் இசையார் ஏமாறவும் மாட்டார் கேட்டோம் எடோ சிரிக்கண்டா சிரிக்கண்டா நீ சரியாய்க்குள்ள ஒரு மந்திரவாதி ஆனங்கில் நான் மோடி வைக்காம் என்ன கொண்டு எடுக்க சாதிக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி படைத்த மனிதன் நான் அதற்கான பந்தயத்தையும் கூறிவிட்டு ஆட்டத்தை எப்போது வேண்டுமானாலும் துவக்கலாம் எடோ பந்தயம்டா எனக்கு எந்த வேணும் தோற்றவன் ஜெயித்தவனுக்கு அடிமையாக வேண்டும் நினைச்சு நீ பரஞ்சு அத்த உள்ளு எடா கஷ்டம் குட்டி இவன் எவடையும் ஓடாத நோய்க்கும் முதலில் நீங்கள் ஓடி கழியாமல் இவட வரட்டே இங்க நம் மலையாளம் பரஞ்சு தொண்டங்கள் ஞாபகம் பேடிக்கை இல்ல மனசுல கோய்க்கலாம் ஆரவல்லி ஆரவல்லி ஏன் கத்துறீங்க இருங்க வர்றேன் எந்த ஒரு தேசியமா இது என்ன வரும்போதே ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டா அந்த பையன் என்னது வெறும் அரிசி மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கரிகா ஒண்ணு உங்க கண்ணுல படலையா கண்ணுல என்னமோ வண்டி வண்டியா தான் பட்டுது கடக்காரன் கைய வைக்க விடல இந்த தொப்பைக்கு நான் என்னத்தை வடிச்சு ஒப்பறதான் ஆரவல்லி மனுஷன வேண்டது மானமா அது எப்ப போயோ அப்ப சாகணும் சாகாத்தவரை தள்ளி கொல்லணும் நீ காய்கறி கட்டத்துக்கு உன்னை தள்ளி கொல்லணுமா அடப்பாவி நம்ம அம்மா அப்பவே சொல்லிச்சு இந்த மந்திரக்காரனை நம்பி மனசு பறி கொடுக்காதடி என்னைக்கு இருந்தாலும் தந்திரமா கொண்டுடுவான்னு கேட்டனா இப்ப சரியா போச்சு எடா செல்லுகடி நீ பெருத இருக்கி இல்லையோ என்றடா பகலாம் அரவல்லி ஐயோ இது எந்த ஒன்னா இது ஞான் பரஞ்சது
മനുഷ്യന് മാനം പോയാൽ അവൻ ചാകണം എന്ന് പറഞ്ഞു മനസ്സിലായോ അണ്ണേ മച്ചാനുക്ക് മാനം പോറ മാതിരി കടത്തെരുവിൽ എന്നാ നടന്നത് എന്നാ നടന്നതാ നീ പറഞ്ഞോ മര്യാദ നടന്നത് ഇനിമ നാനും മച്ചാനും കടത്തെരുവിക്ക് പോണാ എങ്ക രണ്ടുപേർ കാലിയും മുറിച്ചു நாங்க கொண்டு போற பையில அடைச்சி என்ன நீ எப்ப பார்த்தாலும் செல்லுக்கடி பின்ன விளிக்கிற நீ லோகத்தில் வேற எந்தோண்டு ஒன்னு கிரகப்படை மதியோ ஐயோ என்னண்ணா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே எந்த அறவில்லை அது ஒரு வலிய கதையா ஞான இன்னு கடத்திரவிலேக்கு போய் காய்கறி சோதிச்சு அவன் தன்னில்ல எனக்கு கோபம் வந்து என்ற மந்திர சக்திய பிரயோகிச்சு எதை பிரயோகிச்சு என்ன புண்ணியம் பையில ஒரு கருகு பிள்ளை கொத்து மச்சான் மந்திரத்துல சத்து இருந்தா தானே பையில கொத்து இருக்கும் மலையாளத்திலேயே பெரிய மாந்திரிகன் மார்தட்ட மச்சானே கபான்னு ஒரு வேடம் வந்து தடான்னு தூக்கி போட்டு தண்டால் எடுத்தான் பாரு மச்சான் காலி அங்க எடா செல்லுகடி நின்ன தள்ளும் பாராண்டி குட்டி காத்தான் வாச வழியாக வந்து எட்டி பார்த்தான் பாராண்டி பாராண்டி குட்டி காத்தான் வாச வழியாக வந்து எட்டி பார்த்தான் போராண்டி போராண்டி குட்டி காத்தான் பொம்பளைய கண்ட உடன் எட்டி பார்த்தான் ஏன் பார்க்கிறான் சத்த பலி வேணுமென்னே சுத்தி சுத்தி நம்மை தேடி வாராண்டி வாராண்டி குட்டி காத்தான் பாச வழியாக வந்து எட்டி பார்த்தான் செல்லுகிறி நீ விரத இருக்கலையோ நீ மோடி எடுக்கிற வரை நீங்க கொண்டா மந்திர சக்திய நீ எந்த
என்னையே ஆண்டருள் உத்தமி மகாசக்தியே குண்டாந்தடி வந்து கும்மா கும்மா வெம்பு கொடுத்தாலும் நடக்காதப்பா கட்ட கோமாளி கோயில் காலை போல கும்பை அசைக்காதப்பா உந்தன் ஜம்பம் பலிக்காதப்பா இ தேங்காய் நீ எடுத்து ஆ கும்பளங்க எடுக்குவோம் நோக்க ஊதுவோம் பொட்டு பழிவாங்கவா ஜக்கம்மா 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 Thank you.
பச்சை ஓந்தி அம்மையே உன்னருளால் அடைய வேண்டும் சாந்தி. கொம்பேறு மூக்கன் போலே கோணாத ஜக்கு போலே கொடு கொம்பேறு மூக்கன் போலே கோணாத ஜக்கு போலே கோடாங்கி மக்கு போலே குந்திகிட்டு மந்தி போலே கோடாங்கி மக்கு போலே குந்திகிட்டு மந்தி போலே கும்மாளம் போடாதடா டாய் கும்மாளம் போடாதடா கப்பாடாய் கும்மாளம் போடாதடா அட சோனகிரி குறுக்கு மூல பாயாதடா கும்மாளம் போடாதடா அட சோனகிரி குறுக்கு மூல பாயாதடா. செவ்வனே முடிந்ததா? செவ்வனே சென்று ஜெயத்தோடு வந்தேன் அம்மா. கண்ணே இவர்கள் யார்? இவன் மலையாள தேசத்து மாந்திரீகன் சின்னான். அதே அம்மே, இவள் அந்த பிராரப்த கர்மத்தினால வந்த சம்சாரம். இது என் கூட பிறந்த அண்ணன். ஆமா தாயே, என் பொன்னான தங்கச்சிக்கு கண்ணான அண்ணன், என் அருமை மச்சானுக்கு நான் ஆசை மச்சினேன். ஆக எல்லாரும் அடிமையாகி இங்க வந்து. அடிமையா காத்தவராயா? ஆமாம்மா, இவன் தனது மாந்திரிக சக்தியால் நல்ல மனம் படைத்த மலையாள மக்களை பயமுறுத்தி தன் வாழ்வை வளப்படுத்தி வந்தான். அந்த தன்மையற்ற செயலை தண்டிக்க இவன் இட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்று இவனை அடிமைப்படுத்திக் கொண்டு வந்தேன். அது தவறா அம்மா? தவறல்லாது, தன்மை என்றால் நினைத்தாள். யாருக்கு யார் அடிமை? மனிதனுக்கா மனிதர் அடிமை? இது மடமை மைந்தா? அடிமை என்ற வார்த்தையை அறிவுள்ள எவனும் உச்சரிக்க மாட்டான். இது போன்ற வார்த்தைகள் உன் உள்ளத்தை கரைப்படுத்திவிடும் காத்தவராயா. எல்லோரையும் சமத்துவமாக மதிக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். சரி அம்மா. சின்னான், என் மகன் செய்த தவறை மன்னித்துவிடு. உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடும் போது தோற்பதும் ஜெயிப்பதும் சர்வசாதாரணம். அதனை அறியாத காத்தவராயன் இழுத்து தீங்கை மருந்து இன்பமுடன் நீங்கள் சென்று வாருங்கள். ஞான எவிடிருந்தாலும் அடுமை அடுமை தானே. ஆயுத கொண்ட என் சேஷன் அடுக்கல் ஞான எப்போ இருந்தாளாமே. உன் மந்திர தந்திரங்களை மற்றவர்களுக்கு இடர் செய்யும் வகையிலே உபயோகிக்க கூடாது என்பது என் ஆணை. அம்மே, சத்தியமாயிட்டு என்ற மந்திர சக்தியை கொண்டு யாரையும் இம்சிக்க இல்ல. மாலா, ஆரிய மாலா. என்னப்பா வேட்டுக்குத்தானே? நான் எப்போ சித்தமாயிட்டேனே? நீ எதுக்குமா? போங்கப்பா, இங்கேயும் அடைபட்டு இருக்கத்தான் என்ன அழைத்து வந்தீர்களா? அதற்காக அல்லம்மா, காட்டில் உள்ள கொடிய மிருகங்களை வேட்டையாடும் இடத்திற்கு நீ வருவது மிகவும் ஆபத்து. நான் வேட்டையாடி திரும்பியதும் இந்த வனம் முழுவதையும் நானே சுற்றி காண்பிக்கிறேன். சரிதானா?
சேனாதிபதி. மகாராஜா, நான் திரும்பி வரும் வரையில் ஒரு துரும்பு கூட அசையாது. ஜாக்கிரதை. உத்தரவு. என்ன சுந்தரமான பேருடா, சும்மா இருடா சுண்டக்கா. யார சொல்றீங்க? என் மெழுகு சிலையே, மின்னும் தங்கமே. ஓஹோ, அரசகுமாரி அம்மாவையா? அம்மாவே இல்லடா, அவங்க பாட்டிய. சும்மா இருடா, கழட்டு பயல. என் அழகு களஞ்சியுமே, உன்னை என்னால மறக்க முடியலையே. ஆசை பாரு ஆசை, இந்த மொந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சளம். இந்த யாருடி மொந்த மூஞ்சி? பதங்கட்டவள பல்லக்கில ஏத்தினா எதங்கட்ட இடம்லாம் இறக்க இறக்குனாலாம். ஏய் கதங்கட்டவன் நீதாண்டி, ஆளக்கண்டு ஏமாத்துமா ஆலங்காட்டு பேய். யாருடி பேய்? நீதாண்டி பேய், உங்க அம்மா பேய், உங்க அப்பா பேய், உங்க பாட்டி பேய், உங்க தாத்தா பேய், உங்க பரம்பரையே பேய். வீரா, இது என்னடா சண்டை? இது மொழி சண்டை. என்னது? இல்ல, இது பழமொழி சண்டை. ஆமா, நான் வட்டி கடை வச்சிருக்கேன் பாரு, உங்ககிட்ட கொட்டி அறுக்கறேன். ஏ பொண்ணுங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா. நீதான் கொஞ்சம் சும்மா இருமா? இது மொழி சண்டை இல்ல, மொழி சண்டை. அதுங்க கண்ண பாத்தியா? அப்படி இல்ல இருக்கணும். சேட்டா, என்ன கட்டாயம் வாங்கிட்டும் ஏதாவது கிடைக்க. நல்ல நுறுக்கி கிட்டுக்கொள்ள. சேட்டா, மான் கிட்டிட்டுண்டெங்கிலே அம்மைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரி வா, மறைந்து கொள்ளும். முள்ளுகுத்தி முள்ளுகுத்தி.
மினி மினி மின்னிற சேலை ஜிலு ஜிலுன்னு ஜொலிக்கிறவும் மூஞ்சி ஆகா இவ்வளவு அழகான பொண்ணு என் ஆயுசுல இப்பதான் முத முத பாக்குறேன். ஆமா நீ யாரு? ஒருவேளை இந்திர உலகத்து ஊர்வசியோ இல்ல ரம்பையோ? ரம்பையா? நானா? நானு மேனகா. என்னக்கா? மேனகா. மேனகையா? நான் அப்பவே நினைச்சேன் என்னடா இவ்வளவு அழகா இந்த காட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி மாதிரி சிட்டா பிறந்த நீ சாதாரண பொண்ணா இருக்க மாட்டேன்னு நினைச்ச அது சரியா போச்சு. ஆமா இந்திர லோகத்தை விட்டு ஏன் நீ இங்க வந்த? யாரா சொந்தக்காரங்க இருக்காங்களா? அதுவா இந்த அழகு மம்முதங்கிட்ட ஆண்டவனா பார்த்து என்ன அனுப்பி வச்சாரு. நிஜமாவா? டேய் மன்னார், அவன் அவனுக்கு அதிர்ஷ்டம் நாட்டுல அடிச்சது நான் உனக்கு காட்டுல அடிக்கிறா எங்க அப்பா. போடா பின்னாலே. தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே தந்தானே. செந்தாளங்காட்டுக்குள்ளே நின்னுகிட்டேன் செந்தாளங்காட்டுக்குள்ளே நின்னுகிட்டேன் நீ சிரிச்சு சிரிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டேன் முந்தானையே வீசிக்கிட்டேன் மொழியாலே பேசிக்கிட்டேன் முந்தானையே வீசிக்கிட்டேன் மொழியாலே பேசிக்கிட்டேன் என்ன முட்டாளுன்னு பட்டா போட்டி சிட்டா பறந்து போகாத என்ன முட்டாளுன்னு என முட்டாளுன்னு பட்டா போட்டி சிட்டா பறந்து போகாதே தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே தந்தானே. பப்பாளி பழம் போல நீயும் இருக்கிறேன் பப்பாளி பழம் போல நீயும் இருக்கிறேன் என பார்த்து பார்த்து ஏனோ இப்படி முறைக்கிறேன் பட்டாடைய கட்டிக்கிட்டு உன் பவுச காட்டி வெட்டிக்கிட்டு பட்டாடைய கட்டிக்கிட்டு உன் பவுச காட்டி வெட்டிக்கிட்டு என்ன முட்டாளுன்னு பட்டா போட்டி சிட்டா பறந்து போகாத என்ன முட்டாளுன்னு என்ன முட்டாளுன்னு பட்டா போட்டி சிட்டா பறந்து போகாதே தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே தந்தானே. மனாம்பத்தினி உன்னை பார்த்தா மானம் பத்திக்குமா மனாம்பத்தி உன்னை பார்த்தா மானம் பத்திக்குமா தானா வந்தா ஜருக சேல தவணி பத்திக்குமா போனா போகட்டும் புரிஞ்சுக்கோ பொறுமையை நீ தெரிஞ்சுக்கோ போனா போகட்டும் புரிஞ்சுக்கோ பொறுமையை நீ தெரிஞ்சுக்கோ என்ன முட்டாளுன்னு பட்டா போட்டு சிட்டா பறந்து போகாத என்ன முட்டாளுன்னு என்ன முட்டாளுன்னு.
ஓடுனதே ஓடி நீ வாக்கலாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே வந்தே கனிய மூதம் தந்தே மகிழ்ந்திடவே வா வந்தே கனிய மூதம் தந்தே மகிழ்ந்திடவே வாக்கலாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே எங்கெல்லாம் தேடுறது வா போலாம் ஆரியமாலா குட்டி ஆரியப்பூர் ராஜாவுண்ட மகள அடுத்து போகாம பாடுல இளவரசியா அதே ஐயோ அவங்களுக்கு புளிக்கானு போகணும் நம்மள அவட போகிறது சேட்டம் மச்சவதாரம் கொடுத்தல்லோ அம்மே அம்மே நமஸ்கரிக்கணும் வா சின்ன சின்ன எங்கே காத்தாராயன் அம்மே இது கண்டோ சேட்டன் மச்சவதாரம் ചേട്ടൻ ഒരു സ്ത്രീയെ കണ്ട് മോഹിച്ചിട്ട് ഇങ്ങനെ മച്ചവതാരം എടുത്തിരിക്കുന്നു ആ ഈ ചിന്ന വിടുവോ അങ്ങനെ ഒറ്റ ചാട്ടം ചാടി ഇങ്ങനെ പിടിച്ചോട്ട് വന്നു അമ്മ ഉൻ കരുത്തൈ മയക്കി അന്ത കന്നിക യാരപ്പാ ആര്യപ്പുരാജനിൻ അരുന്തവ ചെല്ലി ആര്യമാല ആര്യപുരത്ത് ഇളവരസിയിടമാ ഉൻ ഉള്ളത്തെ പരിഹൃത്തായ് കാത്തവരായ உன் காதல் வித்தை கரம்பு நிலத்திலே விதைத்து விட்டாள் அவள் ஜனித்த போது கழுமரம் உதித்தது இந்த அவனையே அறியும் அவள் வேண்டாமடா துர்சகரத்துடன் பிறந்த அந்த மங்கையை மறந்து உன் மனதிற்கு பிடித்தமான மற்றொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் அம்மா அந்த மங்கையின் மாசில்லா அழகு அழகால் கவரப்பட்ட இதயம் அதிகரால் நீடிக்காது தாயின் வார்த்தையை தட்டி பேசும் அளவிற்கு தற்கொலையாக்கி விடாதே பட்டதில்லை அம்மா மனதில் பட்டதைத்தான் கூறுகிறேன் தேரில் விழுந்த ஈ தேர்வதில்லை காத்தவராயா இனிப்பிலே மடிந்த இன்பமாவது அந்த ஈக்கு கிட்டுமல்லவா உனது வார்த்தைகளில் பணிவு இருக்கிறதே என்று பண்பு இல்லையப்பா தெரிந்தும் தவறிழைப்பது தகாத செயல் தவறனப்பட்டதை தரணியில் படைத்ததும் கடவுளின் தவறுதானே அம்மா காத்தவராயா நீ ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் தண்ணீரில் படகு இருக்கலாம் ஆனால் படகில் தண்ணீர் இருக்கக்கூடாது அவளோ அரசரின் அருமந்த செல்வி அவள் மலை முகட்டிலே நீ அதன் அடிவாரத்திலே மலையின் படுத்திக் கொண்டேன் அம்மா இதை நான் ஒருவதும் ஏற்க முடியாது மீண்டும் இது போன்ற காரியங்களுக்கு உருமாறும் சக்தியை உபயோகப்படுத்துவாயாகில் அது பலனற்று போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அம்மா சின்னான் அம்மே இனி நீதான் உன் சோதரனின் சபல புத்தியை சரியான வழியில் திருத்த வேண்டும் சரி அம்மே கேட்டோ கேட்டோ இனி எந்த அடுக்கல் பேடி இருக்கணும் வீரா என் மனசு என்னமோ ஆரியமாலாவை நினைச்சு நினைச்சு அறமோதிக்கிட்டு இருக்குதடா அறமோதி என்னங்க புண்ணியம் அதுதானே எனக்கும் தெரியல நீ ஒருத்தன் இருக்கிறிய தவிர உங்ககிட்ட ஒரு யோசனை யோசனையா ஆரியமாலா இது என்ன யோசனையா ஏண்டா எனக்கு உனக்கு என்ன முறுக்கு வியாதியா இப்போ ஒரு ஆலோசனைங்க என்னது
நம்ம தங்கச்சிமா சொர்ணம் இருக்குது இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த அரசகுமாரி விஷயமா கலந்தீங்கன்னா நில்லு விஷயத்த சொல்லு அப்புறம் ஆடு ரெண்டையும் கவனிக்க என்னால முடியாது சொர்ணமா இருக்குது இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த அரசகுமாரி விஷயமா கலந்தீங்கன்னா கருக்கா இந்த காரியம் முடிஞ்சிடுங்க சரியான யோசனை நீ ஒரு காரியம் செய்யணுமே என்னங்க முதல்ல வெளியில போ என்னென்ன யோஜனை பலமா இருக்கு எல்லாம் உன்ன பத்தி தான் என்ன பத்தி அண்ணா ஆமா சொர்ணம் உன் கல்யாணத்தை ஒரு வழியா முடிக்கிற வரைக்கும் என் மனம் ஒரு நிலையில நிக்காது போங்க அண்ணா விளையாடுறீங்க நானா விளையாடுறேன் இரவும் பவலுமா நான் படுற அவதி அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் எப்ப முடிய போகுதோ எல்லாம் காலம் வரைஞ்சு தானா முடியும் காலம் வர்றதும் போறதும் நம்முடைய பிரயத்தனத்துல இருக்குது சொர்ணா உன்னை எப்படியாவது ஒரு இளவரசனுக்கு மனம் முடிச்சு மகாராணி ஆக்கிறதுன்னு மனசுல வைராக்கியம் வச்சுட்டேன் எங்கேயாவது ஒரு சேனாதிபதியின் தங்கைய எந்த இளவரசனாவது மணந்துக்க விரும்புவானா விரும்ப வைக்கிறது என்னுடைய பொறுப்பு நீ மட்டும் நான் சொல்றது போல கேட்ட நீங்க சொல்லி நான் எதை நான் கேட்காம இருக்கேன் அப்ப நான் சொல்றத கேளு என்னன்னா நமது அரசகுமாரி இருக்கிறாளே ஹாரியமாலா அவ உள்ளத்தை எள்ளத்தனையாவது என் பக்கம் தூக்கி போட்டேன் அது போதும் உடனே நான் இந்த ஆரியபுரத்துக்கு அரசனாகி உனக்கு ஒரு அழகான அரசகுமாரனை பார்த்து கல்யாணத்தை அற்புதமா நடத்தி வைப்பேன் அது எப்படி நான் முடியும் அவளோ வனத்தில் வேடனை கண்டது முதல் எப்ப பார்த்தாலும் அவன் நினைவாகவே இருக்கிறாள் வனத்திலா ஆமா வேடனையா கண்டாளா ஆமா 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 ஆஹா இப்ப நான் அவளை என்ன செய்யறேன் பார் வேடனை காதலிக்கிறாளாம் வேடனை இந்த சமாச்சாரத்தை அரசரத்துல சொல்லி அவ கொட்டத்தனை அடக்கல என் பேரு என் பேரு என்ன எதுவுமே இல்ல அண்ணா என்ன இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா ஆபத்து உங்களுக்கு தான் எப்படி அரசர் வேட்டைக்கு போன போது ஆரியமாலாவை உங்களிடம் தானே ஒப்படைத்துட்டு போனார் அப்போ அவ எப்படி வெளியே போனான்னு அரசர் உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நான் ஒன்னு சோதிக்கட்டே ஆரியமாலாவை ஒரு முறை கண்டிட்டுண்டെങ്കിൽ மதியல்லோ போதும் நிக்க 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 நான் காணிக்க மஷி போட்டு காணிக்க சீக்கிரம் இங்கே திருதி ஆயிட்டு மஷி எடுக்கண்டே சீக்கிரம் எந்த ஈஸ்வரா நீங்கட திருதி உண்டல்லோ இவட பொட்டும் ஹிருதயம் சீக்கிரம் கண்டோ ஐயோ ஐயோ எந்த கை எந்த நித்திரையில்லையடி சகியே நிம்மதியில்லையடி நித்திரையில்லையடி சகியே நிம்மதியில்லையடி அந்த உத்தமனை தேடி சகியே உருகி வாடுதடி உள்ளம் உருகி வாடுதடி நித்திரையில்லையடி சகியே நிம்மதியில்லையடி அன்பின் இதயத்திலே அன்பினிதயத்திலே சகியே அமர்ந்த கோயிலடி அன்பினிதயத்திலே சகியே
ಬದುಕಿಯೇ ನಿಮ್ಮದಿ ಇಲ್ಲಯಡಿ ಆನಿಲವೂ ಕನಲಾಯ ಸಖಿಯೇ ಮೇನಿಲ್ ವೀಸಿದಡಿ ಆನಿಲವೂ ಕನಲಾಯ ಸಖಿಯೇ ಮೇನಿಲ್ ವೀಸಿದಡಿ நிம்மதியில்லையடி அந்த உத்தமனை தேடி சகியே உருகி வாடுதடி உள்ளமும் உருகி வாடுதடி நித்திரையில்லையடி சகியே நிம்மதியில்லையடி பார்த்தாயா நண்பா என்னை நினைந்து ஏங்கிய நெஞ்சத்தோடு சஞ்சலப்படும் அந்த அஞ்சுகத்தை பார்த்தாயா என்ன ஓடி வந்து அல்ல செவர் ஏறி சாடி குதிச்சான வந்தது வாக்கலாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே வந்தே கனிய முதம் தந்தே மகிழ்ந்திடவே வா கலாபமயிலே மூடி நீ வா கலாபமயிலே காலமெல்லாம் உந்தன் காதலில் மெலிந்தேனே காலமெல்லாம் உந்தன் காதலில் மெலிந்தே பின்னோடு விளையாடும் வளர்மதியே பின்னோடு விளையாடும் வளர்மதியே எந்தன் கண்ணோடு கனிந்தாடும் கலை நிதியே கண்ணோடு கனிந்தாடும் கலை நிதியே என்னாலும் மறவேனே எழில் ரதியே என்னாலும் மறவேனே எழில் ரதியே மின்னலிடை கொடியே அந்த நடை அழகோடுவா மின்னலிடை கொடியே அந்த நடை அழகோடுவாராயோ என்னை பாராயோ கலிதீராயோ
கண்ணே வாராயோ எந்தன் ஆரியமாலா 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 தேவி கானகத்தை விட்டு கன்னி மாடத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே நீ வேண்டுமரம் யாதோ வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா கேள் எது வேண்டுமானாலும் கேள் தேவியவை கிருபை வேண்டும் தேவியவை கிருபை வேண்டும் இன்றே தரிசனம் பெற வேண்டும் வேண்டும் தேவியவை கிருபை வேண்டும் மாளிகை மேலிருக்கும் மாடப்புறவை கண்டு மாளிகை மேலிருக்கும் மாடப்புறவை கண்டு மனதார பேச வேண்டும் வேற என்ன வேண்டும் தேவியவை கிருபை வேண்டும் சிந்தையை அடக்கி சிறிது நேரம் கண்களை மூடி காத்திரு நீ காதலித்த கண்ணிகை உன் கண்ணெதிரியை காட்சியளிப்பாள் காத்திருக்கிறேன் தேவி காத்திருக்கிறேன் என் ஆயுசு முழுவதும் காத்திருக்கிறேன் கண்களை மூடிக்கொள் இந்த கண்ணையும் மூடிக்கொள் இரண்டுகளையும் மூடிக்கொள் ஆரியமாலா வந்து விட்டாயா அழகு பதுமையே அலங்கார ஓவியமே நடமாடும் சொர்க்கமே இதோ உன் அன்பன் வந்திருக்கிறேன் இன்பம் காண ஏற்றுக்கொள்ளடி என் செல்வமே என்ன விரட்டுங்க என்ன ஆனாலும் சரி ஆரியமாலாவை பார்க்காம இந்த கட்டை இந்த இடத்தை விட்டு நவுட்டாது அவ வரல மரியாதையா போறியா இல்லையா பின்ன ஏப்பிள்ள வரம் கொடுத்த ஐயா இந்த தரங்கட்ட முஞ்சிக்கு வர வரம் கொடுத்தாங்களாம் கொஞ்ச நாள் இரு உன் பாட்டன் தளபதி வருவாரு அவர்கிட்ட கேளு உன் வரத்தை பாட்டன் அவர் வா
உங்க முப்பாட்ட வர இந்த கோட்டை தாண்டி வரட்டு பேசுகிறேன். நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த இடத்த விட்டு போவாட்ட குட்டியா. ஆரியமாலா 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 ஆரிய ஐயா சும்மா இருக்க மாட்டே. ஐயா நானுங்க நானுங்க திருடனுங்க திருடனுங்க. ஏண்டா திருடுறது கூடவாடா என் உத்தரவு திருடுங்கடா. ஐயையோ முள்ளவன கோட்டையில திருடனுங்க. முள்ளவன கோட்டையில திருடனா? ஆமா முள்ளவன கோட்டையிலயா? ஆமா. என்னடி இது பெரிய தொலையா போச்சு. இவனை அடம் பிடிக்கிறான். அண்ணாவ இன்னும் வர காணும். அதோ ஆரியமாலா வேணுமா? ஆரியமாலா உன்னை என்ன செய்யறம்பா? இவன் தான் மனசுல வந்த வேடம். வேடமா? வாலிபனா? ஆமா அண்ணா மார்வேஷத்துல வந்திருக்கான். அட வாலிப கழட்டு பயலே உன்னை என்ன செய்யறம்பா? நீங்க எல்லாம் போங்க நான் கவனிச்சுக்கிறேன். பாட்டம் நீ போய் பிடி ஒண்ணுமே தெரியல. பய நல்லாதான் ஆடுறான். ஏன் இவங்க அப்படி ஆடிட்டு போறாங்க? நீங்க ரெண்டு பேரும் போங்க. எதுக்கு அவங்க பிரயோஜனம் இல்ல? காவடி ஆடுற பயெல்லாம் இங்க உத்தியோகத்துக்கு வந்திருக்கிறான். நான் என்ன செய்யறேன்? தேவீரா விடுறா அவனை. நல்லா சுண்டு வியாதிக்கார பயலு சுருக்கு வியாதிக்கார பயலு இங்க உத்தியோகத்துல வந்துகிட்டு ஏன் வாங்குறாங்களே? இப்ப நான் உனக்கு என்ன செய்யறேன் பா. என்னடா நான் கூட ஆடணும் போல இருக்கேனா? பாதோட ஆடுங்கடா. தெரிஞ்சுதான்
இதெல்லாம் கோணி. ஆமா கோயில் போட்டு கட்டினா தான் ஆணுக்கிறமா அசியாம இருப்பான். இல்ல அவன் கட்ட வச்சுட்டு காணாம போயிடுவான். கட்டு இங்க கொண்டுடா, இங்க கொண்டுடா, உனக்கு வேண்டாம் சொல்ற கொண்டாச்சு. அரசே, முல்லைவன கோட்டையிலே மூர்க்கத்தனமாக நடந்தவனை மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அழைத்து விடுங்கள். நல்ல காலம் பிறக்குது. இந்த நாட்டு ராஜாவுக்கு நல்ல காலம் பிறக்குது. நாடு விட்டு நாடு, எல்லாம் விட்டு எல்லாம் நல்ல செய்தி வருது. தங்கில் கருப்பையா, நொண்டி வீரையா, கண்டி முருகையா, நல்ல வாக்கு சொல்லணும். இதுக்குள்ள நீ எப்படி வந்த? ஐயோ பாறையா பாறையா, பாட்டையோட போற என்ன மூட்டை கட்டி கொண்டாந்து இப்ப எப்படி வந்தேன்னு கேக்குறான். இல்லை, இவன் என்னிடத்தில் அகப்படும் பொழுது வேற வேஷத்தில் இருந்தான், இப்பொழுது எப்படியே வேஷத்தை மாற்றிக் கொண்டான். வேண்டும் என்ற காவலர்களை கேட்டுப்பா. ஐயோ, ஐயர் அரப்பா, அங்க அம்மா, சரசுமதி தாயே, கட்டுக்குட்டி பயா, கலவரம் பண்ணுறா, நலவரம் புரியாம துள்ளி குதிக்கிறா. இப்ப நீ பேசாம இல்ல, விரிக்கி போடுவ, இருக்கு ஜாக்கிரதை, இது ராஜசபை. குருதேவா, இந்த குழப்பம் எனக்கும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எதற்கும் விசாரித்து பார்ப்போம். பாண்டி சாமி, உன் இருப்பிடம் பச்சை மலசாமி, பவர மலசாமி, கோயில் மலசாமி, கோயில் மலசாமி. மலை பேர்லாம் நீ ஏண்டா சொல்ற? இருக்கிற இடத்த சொல்லு. கோயில் மலசாமி. நீ உண்மையில் குடுகுடு பாண்டியானால் அதை நிரூபிக்க ஏதாவது குறி சொல்ல முடியுமா? முடியும் சாமி. கேட்கிற குறி சரியா இருந்தா பழம் துணி கொடுங்க சாமி, பட்டு துணி கொடுங்க சாமி. அன்பா வளத்தை இந்த அரசரோட பொண்ண தெம்பா ஒரு வேடம் உண்டு, தட்டியினு போறான். அரசே, ஆதியில் ஜோதிடன் கூறியதையும் இன்று இவன் கூறுவதையும் கவனித்தால் சற்று கலக்கமாகத்தான் மனதிற்கு படுகிறது. மகாராஜா, இவன் பித்தாட்டக்காரன், பொய்யன், சின்ன பையன் சொல்றான். நம்பாதீங்க, என் பேச்ச கேளுங்க. என் பேச்சில் அம்பா வாக்கு சொல்லுது. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பேச்சு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நடு ராத்திரி நட்ட நடு சாமத்துல உங்க பட்டத்தியான கட்டை ஒத்துக்கிட்டு அம்போன்னு போகுது. மகாராஜா, இவன் பில்லி சூனியம் தெரிந்த மாயக்காரன். கன நேரத்தில் தன் உருவத்தை மாற்றிக்கொண்ட இவனே நமது பட்டத்தியானே களவாடாலும் களவாடக்கூடும். ஆகவே இவனை முதலில் சிறையில் அடைக்க வேண்டும். இவனுக்கும் ஆணைக்கும் நானே காவல் புரிகிறேன். உத்தரவு. எனக்கும் அதுதான் இஷ்டமாகப்படுகிறது. சேராதிபதி, உனது விருப்பப்படியில் நடத்த உத்தரவிடுகிறேன். ஏண்டா சங்கிலி எல்லாம் சரியாதான கட்டி இருக்கு? ஏன் அவுத்து விட சொல்றீங்களா? இங்க அவுத்து விடாதரா மடையா? ஆணைய குடுகுடுப்பக்கானே வெளியில கொண்டு விடு. ஆனை மூச்சு விடுது போல இருக்கு. என்னடா அது? ஏண்டா சிறையில இருந்தவன் அந்த அறையில கொண்டாந்து அடங்கன்னு சொன்னா எங்க அவன்? அம்பா வாக்கு தப்பாது. 1000 பேர் காவல் காத்து கண்ணு முடிச்சாலும் யாரு அம்போடு போ போதா. ஆனை அம்போடு எப்படி போதுன்னு பாக்குறேன். ஆனா உன் பிடிச்ச அர்த்தம் கிட்ட தரமா பேசுறான், அர்த்தம் கிட்ட தரமா பேசுறான். என்னடா பின்னால வாங்க. பட்டத்து யானை கட்டை விழுத்துக்கிட்டு போயிடுமா? ஜெய்சங்கர் சாவிய கொண்டா, அந்த ஆணை எப்படி போகுதுன்னு பாக்குறேன். நீங்க பாக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். யார பொம்பராட்ட கூத்துக்காரன? இந்த இடத்துல கூத்து எதுக்குடா? நீங்க ஒண்ணு, ராத்திரி பூரா கண்ணை முடிச்சு காவல் காக்கணும் பாருங்க. ஒரு கால் நாம ரெண்டு பேரும் கண்ணை அசந்துட்டோம், என்ன செய்யறது? இதுக்காகத்தான் ஊருக்கு வந்த புதுசா வந்த கூத்துக்காரன ஒரு தினசா பேசி தலையான. அப்படியா? சரி ஆட சொல்லு. ஏ கூத்துக்காரர, டேய் இவனடா பொம்மை கூத்தாடுறவன், என்னடா காவடி தூக்குறவனை கூட்டிட்டு வந்திருக்க?
அப்பா அப்பா இவன் தெத்து வாய் போல இருக்கு. ஏய் இது எந்த ஊர் காவடி? காவடி இல்லைங்க. காவடி இல்லையா? பின்ன என்ன? பொம்மைங்க. பொம்மையா? ஆமா இந்த வாயை வச்சுட்டு பாட்டுக்கிட்டு பாடுவியா? பாடமாட்டிய அப்பா நான் போடச்சேன். சரி போ. இந்த பொம்மை கூத்து காட்டுறவனே ஏதோ ஆட்டத்துல இந்த ஐயா கிட்ட காட்டு, நல்லா இருந்ததுன்னா ஒரு நாலு காசு உனக்கு இனம் கொடுத்தார். கொஞ்ச நேரம் பேசலாங்கிற ஆசையை கெடுத்து விட்டான். டே வீரா, உனக்கும் சில நேரத்துல குத்தி புதுமையாதான்டா வேலை செய்யுது. இது என்ன புதுமை? இதெல்லாம் ஒரு புதுமையா? நிறுத்து நிறுத்து, அந்த பதுமை ஆடுறத கவனிப்போம். சாவியை கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், பாப்போம். ஏன் நாங்க வச்சுக்க மாட்டோமா? நாங்க என்ன குழந்தை பிள்ளையா? அச்சா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, இந்த கொண்டாங்க சொல்றேன். மையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டே ஆயாலோ, ஜிகு ஜிகே ஓ ஜிகு ஜிகே ஆ ஜிகு ஜிகே, ஜிகு 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 ஜியால ஃபெரி ஜியாலோ, ஜீ மையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டே ஆயாலோ, ஜிகு 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 ஜியால ஃபெரி ஜியாலோ, ஜீ மையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டே ஆயாலோ, ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு ஹை ஜிகு 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 ஜியால ஃபெரி ஜியாலோ, ஜீ மையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு போட்டே ஆயாலோ. காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன், அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன், அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா, அவ அழக காட்டி முழிச்சா, அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன், அப்புறம் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே, அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே. அவனை கட்டாயமா சொல்லு, அவனை காட்டாம போனின்னா உடஞ்சு போகும் பல்லு. அந்த செண்டிய நீ காட்டல கொடுக்க போறேன் பாரு, கண்ணு சொல்லிடுறேன் சொல்லு. காட்டு பூனை கண்ணு கொஞ்சம் கட்டையான பொண்ணு, காட்டு பத்திரி சேல கழுத்து காட்டுவதே வேலை, போட்டிருப்பா வங்கி அவ பேரு கூட சிங்கி. உன தூண்டி போட வந்த அந்த போண்டி பைய யாரு? அது ஒத்த நாடி ஆளு, ஆனா துரு துருத்த வாலு, அது கொக்கு போல காலு, என்ன கொட்ட வந்த கேளு. ஊரு சுத்தி வந்த அவ பேரு கூட சிங்க, அது நான் தான். அப்போ ஊறுகாயும் சோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ, ஊறுகாயும் சோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ, ஜிகு அவனை கொண்டு வாய்ப்படி. ஏய், அவங்களே முடிச்சிட்டு வாங்க, வாங்க. எதுக்கு அந்த கூட்டை திறந்த? சாவி என்னடா? எறும்பு எதுக்கு திறந்தன்னு கேக்குறது பதில். நீ ஒண்ணு பேசாத,
பேசப்படா. டேய் இவங்கள அடைச்சிட்டு போய் அவனோட சேர்த்து போட்டு அடைங்க. எடுத்துட்டு போ. என்னடா இந்த பாஸ் எடுத்துட்டு போ. உன்னால எடுத்து போ வெளியில. நீ எதற்காக இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டாய்? நான் தப்பி வருவதென்றால் அரை வினாடியில் தப்பி வர மாட்டேனா? நான் அரசனிடம் கூறிய பிரகாரம் இன்றிரவு அர்த்தஜாம நேரத்தில் இந்த யானையை எப்படியாவது தட்டிக் கொண்டு போக வேண்டும். அதற்காகத்தான் காத்திருந்தேன். இந்த நடுநிசையில தான் நமது பட்டத்தையான கட்டவத்துக்கிட்டு போயிடும் சொல்லி இருக்காண்டா. நடுநிசை வந்துடுச்சு. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. பாஹிமா 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 உத்திஷ்டா. ¡Dale!
பாதுகாப்புக்காக இருந்தும் அவருடன் பகைவர் தப்பித்து விட்டார் என்றால் அரசே சக்தி எனக்கு அவகாசம் அளித்தான் அந்த வேடனையும் மதம் கொண்ட யானையும் எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் சேனாதிபதி தும்ப விட்டு வாழை பிடிக்கும் வீரன் பேசுகிறேன் அமைச்சரே காணாமற் போன நமது பட்டத்து யானையும் அந்த கயவனையும் கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிக்கப்படும் என்று பரிசாத்த உத்தரவிடுங்கள் 10,000 கிடைத்துவிட்டது 10,000 இல்லைங்கள் என்னடா இது ஒரு அடி நகர்ந்தீங்க போச்சு என்னடா இது இதுதாங்க நம்ம எதிரிங்க வீடு ரச்ச இதுக்காடா கத்தியை காட்டுற ஐயோ அண்ணா சேனாதிபதி ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி காவல் போட்டுட்டான் வீரா நான் வீட்டுக்குள்ள போய் அந்த கள்ள பசங்க இருந்தான்னா சத்தம் போடுறேன் ஒரு நொடியில உள்ள வந்து சேரும் வந்துடுறேன் ஜாய் நீதான் அன்னைக்கு அந்த குண்டனுங்க கூட வந்த பொம்பளை பொண்ணு ஆமா எங்க அந்த தனி பசங்க பட்டுதானே எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அது அது வந்து அது அது அக்கா இந்த பாக்க யார் இவங்க இது என் பெரிய அக்கா பேரு மோகினி பிரசவத்துக்காக வந்திருக்கு 12வது மாசம் ஓஹோ என்னது 12வது மாசமா ஆமா அபூர்வ பிறவி இது என் சின்ன அக்கா இதுக்கு நான் நோவு ஒண்ணு இல்ல எலும்புரிக்கு நோய் சிகிச்சைக்காக வந்திருக்கு அப்படியா என்ன ஆளுக்கு ஒரு பாஷ பேசிக்கிட்டு என்ன இது கோவிச்சுக்காதீங்க பெரிய கால மலையாளத்துல இழுத்துட்டு போயிட்டாங்க அங்க கல்யாணம் சின்னக்காவ கன்னடத்துல இழுத்துட்டு போயிட்டாங்க அங்க கல்யாணம் எங்க கல்யாணம் அங்க கல்யாணம் எடி மிண்டான் இருக்கடி அதனால அதனாலயோ எதனாலயோ எனக்கு தெரியாது எங்க அந்த குண்டன்லாம் எங்க பட்டத்தையான ஒழுங்கா சொல்லுல பிச்சு போடுவா பிச்சு ஐயோ அறவல்லி இயாள் எந்த கோபிக்கணும் ஏன் எழுத்தாரு ஒன்று கொத்தில்ல அது கொத்த கொலையோ எனக்கு தெரியாது டா நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் பேச மாட்டேன் பாய் இப்படி ஐயோ தெய்வமே எங்களை தனியா மட்டும் பிரிச்சிடாதீங்க எங்க பாஷைதான் மாறிச்ச ஒளி பாசம் இன்னும் மாறலைங்க சரி அப்ப உண்மையை சொல்லு ஏன் மறைக்கிற நான் ஒன்னும் மறைக்கலீங்க என்னங்க அப்படி கொஞ்சம் வர்றீங்களா போடாத என்ன பொம்பளைங்க தொட்டாலே உடம்பெல்லாம் என்னவோ கூச்சமா இருக்குது அறவல்லி குஞ்ச நீ இவடி இருந்தோம் ஞான் போயிட்டு வரேன் அவடத்தைக்கு நானும் அப்பா இருமெல்லாம் மேல தோத்துது பயப்படாதீங்கக்கா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் புரியாதவர் வாங்க வாங்க நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன் ஏன் எதுக்காக என்ன ஏமாத்தவா இல்லீங்க ஏமாத்திட்டு போன எத்தன்களை புடிச்சு கொடுத்து 10,000 பொன் பரிசு வாங்க
என்ன அது பட்டின்னு சத்தம் கேட்டது? அறவல்லி உண்டாயிட்டு சனிய. ஆமா, அது என்னது ஒரு தாய் தின்னு போறாள் என்னது? அதுங்களா வந்து வந்து உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு வகவகையா பலகாரம் பண்ண சொன்னேன், அதுல ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் என்னால நம்ப முடியலையே. கசுமலாம், உன்னை சேனாதிபதி கூப்பிடறியா? காக்கா கண்ணு பேரு சொன்னாரா? அது வாணி. ஆமா அப்ப நீதான் அவனை பா கூப்பிட்டார். அப்படின்னா போ, வா வா. என் கட்டி கரும்பே, கட்டாணி முத்தே, இனி நீ எட்டி போன என் உயிர் பத்துன்னு போயிடும். ஆறுதல்லி எரடு ஆயித்து. என் தாய்த்து இங்க வா. ஆமா, நீ என்ன ஒரு தாயத்து ரெண்டு தாயத்துன்னு போய்கிட்டே இருக்கிற? எல்லா வேலையும் முடிச்சிட்டு எந்த சாமிக்கு பூசை போட்டனோ என் ஆசை தீர நீங்க வந்து வகையா மாட்டிக்கிட்டீங்க. அத நினைக்கும் போது எனக்கு கூடதான் உடம்பெல்லாம். ஆமா, இது என்ன டுமில் டுமில்னு சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்லைங்க, வராதவங்க வந்துட்டீங்களேங்கிற சந்தோஷத்துல அக்கா அண்டா குண்டா எடுக்கும் போது கை தவறி கீழே விட்டுருக்கோம். ஓ, அந்த பரபரப்புல. அதேதான். அதம்மா தன்னா ஜலில் ராசானி வாரா பருவம் இதேகும் பயனிதி ஏகும் இன்பம் தராயும். என்ன நீ கண்ணியே அடிக்கிறியே? உன்ன சேனாதிபதி ஐயா வர சொன்னாரு. ஏன் கோத்து மாத்து பண்றீங்களா? இங்க இருந்து ஒருத்தர தனித்தனியா அழைச்சிட்டு போனியே, எங்க அவங்கெல்லாம்? அவங்கெல்லாமா? அவங்கெல்லாம் சேனாதிபதி ஐயா இல்ல, அவரோட ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிரி வந்த உடனே ஐயோ என்ன கழட்டியே புடிக்கிறியே. அப்ப நீ ஒன்னு பண்ணு, நான் வெளிய இருந்து ஒளிஞ்சுகிட்டு காவல் செய்யறேன்னு சொல்லி நம்ம சேனாதிபதி கிட்ட போய் சொல்லி கொடுப்போ. நான் வரமாட்டேன். போ, நான் வரமாட்டேன்னா தூக்கிட்டாது போட்டுமா? நீ போக மாட்டேன். போ, வரமாட்டியா? ஆமா ஆரவல்லி, இப்படியே வெட்டி பேச்சு பேசியிருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கிறது இப்போ? நான் மாட்டேன்னு சொல்லிட்டா? அக்கா பாத்த ஆசத்துல ஆரவல்லி, 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 ஐயோ, மூஞ்சிக்கு நடனம் வேற, மொகர கட்டை விளையாடாத சுமரு. இங்க தொடக்கு படுவாய் பயிருங்களா? என்னடா இப்படி வந்து தூங்குறீங்க? உங்களுக்கு யார கடன் கொடுத்தது? யாரு உங்களுக்கு கடன் கொடுத்தது? என் தங்காசி. பத்தாயிரம் பொண்ணா வேணும் எங்கப்பா? ஏடா நீ எந்தனடா இவன் எடுக்கல வர்த்தனானு பரஞ்சோட்டு? ஏடா இன்னும் சிரிக்கணும் பின்னர் சொல்லுகிறி இவரை கொன்னோரா? அடா ஈஸ்வரா, ஐயோ இனி நம்மளை இவ்வளவு இருக்கா பாடில்ல, நம்மளுக்கு ஆபத்து வரும். சேட்டன் இருக்கிற குழிக்கு தந்த போனோம். வந்தோடா வந்தோடா செல்லுகடி.
இது ஒரு நல்ல குகையா? ஐயோ ஒருத்தர் என்ன காணமே? ஞானம் தண்ணோ பின்ன என்ன ஒருத்தர் இருந்ததா? നിങ്ങളെ കൊണ്ടിട്ട് ഞങ്ങൾ അനുഭവിക്കുന്ന കഷ്ടമുണ്ടല്ലോ കുറച്ചല്ല, അതൊക്കെ പൊയ്ക്കോട്ടെ. ആ സേനാധിപതി ഉണ്ടല്ലോ, അവന്റെ അടുക്കൽ നിന്ന് ഞങ്ങൾ തപ്പിക്കാൻ പെട്ട കഷ്ടം പറയാൻ വയ്യ. നിങ്ങൾ ചിരിക്കുന്നു, ഇത്രയും നിങ്ങൾ ആരെയും അളവെ കാണാൻ പോയതിന്റെ കോണറാ. കാണപ്പോനെ, ആനാൽ സന്ധിക്ക മുടിയവില്ലയേ. அந்த சந்திரபிம்பத்தை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது நண்பா. ஐயோ எந்த சர்வேஸ்வரா, ஆரியமாலாவன் நடத்தும் மறுபடியும் மறுபடியும் பிராந்து பிடிச்சல்லோ ஞானி என்று செய்யோ நாய்வு. சேட்டோ நான் ஒண்ணு பறையா, நீங்க இப்ப அவட போயிட்டுண்டெகில் அவன் நீங்களை பிடிச்சு கொன்னு கிடையுமல்லோ. கவலை இல்லை, உருமாறியாவது அந்த திருவதனத்தை பார்த்து விடுகிறேன். சேட்டன் கிளியாயில்லோ, கிளியாயி கிளியாயி சேட்டன் பார்க்கணும். சேட்டோ சேட்டோ சேட்டா, அது பறந்து போயல்லோ சேட்டன். ஞானி எந்த ஆரியமாலா கண்ணே, ஆரியமாலா, அந்த பயலுங்க கொடுத்த பல அடியில என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஆரியமாலா அதாவது நீங்க அரசகுமாரிய நினைச்சு அவஸ்தப்படுறத குறிச்சு அந்தரங்கமா அரசகுமாரி கிட்ட போயி நிஜமாவா உண்மையா? என்ன சொன்ன என்ன சொன்ன? நீங்க அவஸ்தப்படுறத எடுத்து சொல்லி சொல்லி அரசகுமாரி மனசு எப்படியோ கஷ்டப்பட்டு மாத்தி. ஏய் ஆரியமாலா மனச மாத்தன நீ தாண்டா என் கண் கண்ட தெய்வம். பேஷ், சரி அரசகுமாரி இருக்கிற இடத்துக்கு போவோம், புறப்படு. வலி எப்படிங்க இருக்கு? ஒண்ணு இல்ல, சுகமா இருக்கிறேன். வா. எப்படிங்க என் வைத்தியம்? வைத்தியமா? அட பைத்தியக்கார பயல, அப்ப இவ்வளவு நேரம் நீ கதையை அளந்த என்ன சேவையா? அண்ணா அண்ணா, யாரது அண்ணா? என்ன என்ன சமாச்சாரம்? நம்ம ஆரியமாலா கிட்ட காணா ஒரு கிளி வந்திருக்கு. ஒருவேளை இதுவும் அந்த மாயக்காரன் செய்த தந்திரமா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. இருந்தாலும் இருக்கும், நானும் அப்படித்தான் சிந்திக்கிறேன். நீங்களும் சிந்திக்கிறீங்களா? ஆமா, அப்படி உட்கார்ந்து சிந்திச்சீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீ என்னடா சிந்திக்கிறது? வா என் என்னதா செய்வனிதாமணி
மாதகளும் வீசுவார் விழி கண்ணையாலே மாதகளும் வீசுவார் மிக அன்றே நானும் என் அகத்தை பறிகொடுத்தேன் மீண்டும் தங்களை காண மாட்டோமா என்று துடியாய் துடித்தேன் நானும் அப்படித்தான் எப்படியும் உன்னை சந்திக்க வேண்டும் கரைகாணா கழிப்பு கடலிலே மிதக்க வேண்டும் என்று தவியாய் தவித்தேன் என்னால் தங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கஷ்டங்கள் கணக்கத்து வந்தாலும் கவலை இல்லை உன் உள்ளத்திலே எனக்கு சிறிது இடம் இருந்தால் போதும் மாலா நீ இப்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா நினைவுகள் எங்கெல்லாமோ இழுத்துச் செல்கிறது நீலவானிலே பறப்பது போலவும் அலைகடலிலே மிதப்பது போலவும் ஆனந்தம் என் அகத்தை மெய்மறக்க செய்துவிட்டது சுவாமி இந்த அன்பு என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் நம் நிலைத்த அன்பை கலைத்துவிட யாராலும் முடியாதுமான உயர்ந்த உப்பரிகையிலே பட்டு பஞ்சனைகளும் பரவசம் ஊட்டும் பட்டாடைகளும் பணி செய்ய தாதிகளும் வைத்து பராமரிக்காது போனாலும் நெஞ்சம் குளிர நேசித்து பஞ்சகமிட்டு உன் வாழ்வை வளப்படுத்துவேன் மாலா உண்மையாகவா பிரபு இந்த இனிக்கும் இரவு இப்படியே நீடிக்குமானால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் சமயம் தெரிந்துதான் வந்திருக்கிறான் வா அவருடைய ஆசியை பெறுவோம் ஐயோ விளையாடாதீர்கள் முன் போல ஒரு மாறி விடுங்க பயப்படாது மீண்டும் இது போன்ற காரியங்களுக்கு ஒரு வாரம் சக்தியை உபயோகப்படுத்துவாய் ஆகி அது பல லட்சம் போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் இனி நான் உருமாற முடியும் கவலை இல்லை உள்ளத்திலே உறுதியும் உடலிலே ஒரு சொத்து ரத்தம் இருக்கும் வரை எதற்கு வைக்க மாட்டேன் திறந்து விடு கதவுகளை வேண்டாம் பிரபு இல்லை பிரபு வாழ வழி வாழ்க்கிறேன் நான் வாழ வேண்டும் இதை வந்துவிட்டேனப்பா எங்கேயாவது மறைந்து கொள்ளுங்க உடையை மாற்றிக் கொண்டிருந்தேனப்பா மாலா நீ உடையை மாற்றிக் கொண்டிருக்கவில்லை உன் உள்ளத்தையே மாற்றிக் கொண்டாய் எங்கே அந்த கயவன் நான் அப்பொழுதே சொல்லவில்லையா அவன் மாயக்காரன் ஜாதக்காரன் எங்கேயோ மறைந்து விட்டான் உடம்பிலே எலும்பில்லாதவன் யாரப்பா அது சற்று முன் உறவாடி கொண்டிருந்தாயே அந்த மனிதனைத்தான் கேட்கிறேன் ஏன் விழிக்கிறாய் இறைமறைவிலே நடந்த நாடகம் வெளியாயிற்று என்றா அப்பா நீ இப்படி நடப்பாய் என்று நான் கனவிலும் எழுதவில்லை மாலா விதி உன்னிடம் விஷச்சுமடி நீட்டுகிறது அதை அமுதம் என்று பருக நினைக்காதே என்னால் அவரை மறக்க முடியவில்லையே குருதேவா மறக்க முடியவில்லையா என்ன நெஞ்சழுத்தம் இந்நேரம் இதே காரியத்தை வேறு யார் செய்திருந்தாலும் சித்திரவதை செய்திருப்பேன் மாலா அவனோ வேற்று மதத்தினன் அன்பிற்கு மதமேது ஜாதி ஏது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அங்கு இடமேது குருதேவா மாலா அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் அந்த அற்பனிடம் கிட்டாதம்மா மலர்களின் சுகந்தத்திலே வளர்ந்தவள் நீ உணடி மண் கூட இல்லாதவன் அவன் பரந்த நிலமும் விரிந்த கடலும் உயர்ந்த வானமும் எவருக்கும் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் தான் சொந்தம் என்ன சொன்ன
சொல்லும் என்பதற்காக கழுத்தியை பரிசளிக்க முடியாது குருதேவா. இனத்தின் பெருமை அறியாத இவள் இறந்தாலும் கவலை இல்லை. நான் தேர்ந்தெடுப்பவரை தான் இவள் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது. என் இதயத்தில் இடம்பெற்றவரைத்தான் நான் மணாளனாக ஏற்றுக்கொள்வேன். அது பகற்கிழமை. எனது விருப்பப்படிதான் உனது திருமணம் நடந்தாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் உதவிக்கிறது நன்றி மாமா. நீ அவர்களை கவனித்துக்கொள். நான் அதற்குள் அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன். நீங்கள் போய் சொல்லுங்கள். நான் போய் மன்னனின் மகள் நாடோடியை காதலிப்பதா? இதை விட இழுக்கு வேற என்ன இருக்கிறது? இனி தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் ஆபத்து அதிகமாகிக் கொண்டேதான் வரும். அதை போக்க ஒரே வழி, மாலாவின் மனதை மாற்ற திருமணத்தை முடித்தே தீர வேண்டும். அதற்காக மணமகளை நாமே வடிவில் சென்று தேடுவதா? இது அரசர்கள் வம்சத்திற்கே தீராத அவமானம். வேடனை துரத்திச் சென்ற தீரன் இருக்கும் வரை மகாராஜா, மகாராஜா தொலைந்தார். மகாராஜா, என் வாழ்வீச்சுக்கு பயந்த அந்த வேடன் ஓடி ஒளிய ஒரு குகைக்குள் புகுந்தான். உடனே வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் பாய்ந்து அந்த குகையின் வாயிலை மூடிவிட்டேன். மகாராஜா, இனி அவன் வெளிவராது இருக்க அநேக காவல்களையும் போட்டு விட்டேன். அவன் அந்த குகையிலேயே அன்ன ஆகாரமின்றி சிறுக சிறுக சிதைந்து சாக வேண்டியதுதான். அப்படி என்றால்
சரி, மாலாவின் திருமணத்தை ஏற்ற முறையிலே நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். சேனாதிபதி, உமது வீரத்திற்கும் தீரத்திற்கும் காணிக்கையாக இந்த ஆரியபுரத்து இளவரசியையே உமக்கு திருமணம் முடிக்க மன்னர் மனமும் வந்து விட்டார். ஆரியமாரா கேட்டா சேனாதிபதிக்கும் எனக்குமா திருமணம்? அப்பாவின் இந்த முடிவு என் அழிவுக்குத்தான் வழிவகுத்து விட்டது. காவலன் மகளாய் பிறந்து விட்டால் காதலிக்க கூடவா உரிமை இல்லை? மலர்ந்து மகிழ வேண்டிய பருவத்தில் உலர்ந்து உரு குலைய வேண்டியிருந்தாலும் இறைவனுக்கு கூட என் மீது இறுக்கம் இல்லாமல் போய்விட்டது. கவலைப்படாதீங்க அம்மா, உங்க உண்மையான காதலுக்கு ஒரு குறைவும் நேராது. கண்டிப்பா அவர் வந்து உங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாரு. உண்மைதான், இதயபூர்வமான எங்கள் புரித காதலுக்கு இடையூறு ஏற்படாதுதான். எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாற்றியே தீர்வார், என்னை காப்பாற்றியே தீர்வார். இது தனது வேலையை மிக அற்புதமாக செய்ய தொடங்கிவிட்டது. இதற்கு நான் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. ஆரியப்போ அரசனோ எங்கள் அன்று கனைகோல நினைத்து மாலாவின் திருமணத்தை மாற்றானுடன் முடிக்க திட்டமிட்டு விட்டான். உத்தரவு கொடுங்கள் அம்மா, உன் இஷ்டப்படி நட என்று. அடுத்த கணமே அரசனது ஆணையை உடைத்தறிந்து ஆரியமாலை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வேண்டாம் காத்தவராயா, வேண்டாம். வேதனையோடு கூறுகிறேன், துன்பம் அதிகமாகும் போதுதான் துணிச்சலும் அதிகமாகும். அதற்கு இடமளித்து விடாதே மகளே, இடமளித்து விடாதே. இடமளிக்கவில்லை அம்மா, இடமளிக்கவில்லை. என் இதய தாபத்தை தான் கூறுகிறேன். இனி எக்காரணத்தை கொண்டு படுத்து கூறாது போய்வா மகனே என்று ஆசை கூறி அனுப்புங்கள் அம்மா. எப்படியடா கூறுவேன்? எல்லையற்ற துன்பங்கள் உன் வரவிற்காக எதிர்பார்த்து நிற்கும் போது போய்வா மகனே என்று நான் எப்படியடா கூறுவேன்? அம்மா, என் கண்ணீரை காணிக்கையாக்கி உங்கள் காலிலே வேண்டு கெஞ்சி கேட்கிறேன். என் காதலுக்கு வேறி போடாதீர்கள், அன்பில் கணை கூடாதீர்கள். கண்ணை காத்தவராய், நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் இதயத்தை சித்திரமாக செய்கிறதா? வேண்டாம் மகனே, வேண்டாம். நீ அவனை மறந்துவிடு அம்மா. அதை விட என்னை மடித்து விடு என்று சொல்லுங்கள், அடுத்த கடமை செய்து முடிக்கிறேன். அம்மா, இனி நீங்கள் எந்த சொன்ன போதிலும் என் உள்ளம் ஏற்காது. நான் நினைத்த காரியத்தை செய்தே முடிப்பேன். இது விஷயத்தில் அகிலமே எதிர்த்தாலும் ஆரியமாலையை சிறை எடுக்காது பிறகு. இது சத்தியம். உன் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போ. மாதாவின் மனதை நோக்கச் செய்த எந்த மகனும் வாழ்வோடு வாழ்ந்துவிட முடியாது. தாயின் வார்த்தைகளை தட்டி போகும் நீ உனக்குற்ற சகல சக்திகளையும் இழந்து தாயே தாயே என்று தன்னிலை மறந்து கதறப்போகிறாய். கத்தவராயா, நீ கதறப்போகிறாய். பிரபு சக்கரதாரி, இனி நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். பெற்றதாய் கைவிட்டாலும் உற்ற துணை நீயே என்று உறுதியோடு வந்திருக்கிறேன். எப்படியும் என் ஆரியமாலையை சிறையெடுக்க இந்த அடிமைக்கு ஆசியருடன் பிரார்த்திக்கிறேன். என்ன அவளே கரக்கட்டியாரே, உன்னை எங்கெல்லாம் வலை போட்டு தடுறது? வீட்டுக்கு போனா இப்பதான் யாராவது போயிட்டேன்னு சொன்னாங்க. அங்கிருந்து இங்க விழுந்து அடிச்சு ஒடியாரா? என்ன அங்க விசேஷம்? இளவரசனுக்கு கல்யாணம். நிஜமாவா? நிஜம்தான் ஐயா. அதுக்காகத்தான் இளவரசி அம்மாளுக்கு சடங்கு வளையல் போட சேனாதிபதியா ஒன்ன கூட்டு வர சொன்னாரு. இது என்னங்க ஆச்சரியமா இருக்குது? இளவரசுக்கு கல்யாணம்னா இந்த நாடே சந்தோஷத்துல ஆடணும். ஆமா, ஏன் இவ்வளவு ரகசியமா செய்து போட்டாரு? மாப்புள்ள ஆறு இந்த நாட்டு சேனாதிபதி. அடையாளம் வர இத காத்தினா அந்தபுரத்தை கூட விடுவாங்க. சரிங்க, நீங்க போங்க. நான் சாமி கும்பிட்டு போட்டு நெடுக வீட்டுக்கு போய் இளவரசிக்கு பிடிக்கிற மாதிரி உஜத்தி வலையெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். சரி. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொன்ன. பிடிவாதம் செய்யாத மாலா, அரசர் வந்து பார்த்தார், ஆபத்து எங்களுக்கு தான். நெளியும் மீனின் வேதனை வலைக்கு எங்கே தெரிய போகிறது? உலகில் பெண்ணாக பிறப்பதே பாவம், அதில் அரச பரம்பரையில் பிறப்பது அதைவிட மகா பாவம். அம்மா அம்மா,
இளவரசியம்மா கண்ணு கலங்குது. கல்யாண நேரத்துல கல்யாண பொண்ணு கண்ணு கலங்கலாமா? வர்ற மாப்பிள்ள யாரு? இந்த நாட்டு சேனாபதி, அழகுல அதிரூப, வீரத்துல வில்லு விசைய, கத்தி எடுத்துக்கிட்டு சுத்தினாலும் தேவையில்லை. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏன் பந்தய வேலையை முடிச்சுட்டு போகாம முடிச்சுட்டு போகாம பின்ன சும்மா நான் போறேன். நீங்க எல்லாம் போய் இம்புட்டு அருவம் புல்லு, மூணு கலசம் தண்ணி, ரெண்டு குத்து வழக்கு, ஒரு தூவ கலசம் எல்லாம் கொண்டாங்க போங்க. இதெல்லாம் எதுக்கு செட்டியாரு? சடங்கு வலையில் போட வேணாம். சடங்கு வலையில் அந்த சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் வலையில் போடணும். நீ போய் மூணு கணக்கு தண்ணி தண்ணி, நீ அருவம் நீ துவக்கலசம், நீ குத்து வழக்கு, நீ சாம்பிராணி, நீ களிமண், நீ உப்பு, எல்லாம் மஞ்சள் மஞ்சள் மாலா. உன் நிலை எறிந்து உன்னை சிறையெடுத்து போகவே இங்கு ஓடோடி வந்து. அன்பே, நீங்கள் எப்படியும் வருவீர்கள், எனது இன்னல்களை தீர்த்து இன்பம் தருவீர்கள் என்று எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். உன் உள்ளம் எனக்கு தெரியாதா மாலா? நாம் சீக்கிரம் இங்கிருந்து போய்விட வேண்டும். வாங்க வாங்க பொண்ணுவலா, வாங்க பொண்ணுவலா. மஞ்சளா, தண்ணி, விளக்கு, யார் களிமண், 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 வை 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 வை, கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு யார்? தோழி பொண்ணு நீ தான் தோழி பொண்ணு. உட்காரு, முதல்ல உனக்கு வளையல் போட்டு அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு வளையல் போடணும். உட்காரு உட்காரு பொண்ணு. எத்தனையோ கை பார்த்தேன், இது போல கையில்லே. எங்கேயோ மாவாட்டி காய்ச்சிருக்கு, பொய்யில்லே பொய்யில்லே. இரும்பான கை இது, வளையலுக்கு இழகாத கை இது, எந்த கோடாரிக்கும் கூட உடையாத பல கை இது, பல கை இது. மூணா அட மூணா அசல் முக்கால் அண்ணாங்கப்பா, முதுகு மேலே வச்சால் என்ன? மூணா அசல் முக்கால் அண்ணாங்கப்பா, முதுகு மேலே வச்சால் என்ன? போனா போகட்டும் என்ன, நீ பொம்பளையே கேட்பதென்ன? போனா போகட்டும் என்ன, நீ பொம்பளையே கேட்பதென்ன? அட மூணா அசல் முக்கால் அண்ணாங்கப்பா, முதுகு மேலே. உங்களுக்கு வரப்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சுமெத்தே, நாங்க வாச்சுக்கிட்ட எங்க கிட்ட காட்டுவீங்க கொஞ்ச விட்டு, விரைப்பாக பார்த்துக்கிட்டு விரட்டுறீங்க நின்னுகிட்டு. உங்களை வில்லா வளைச்சிடுவேன் செல்லாது எண்ணுகிட்டு. மானா அடிமானா, மதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து நித்தவளே. அடிமானா, மதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து நித்தவளே.
உனது உடைவானால் எனது உடலை சிதைத்து விடலாம்.
ஆனால் எனது ஊதியை சிதைக்க முடியாது. அதையும் பார்த்து விடலாம். அப்பா அப்பா, தவறு என்னுடையதா? தண்டனை என கழியுங்கள் அப்பா. நான் தான் அவர் அகத்தை மயக்கி காதலை வளர்த்து, நான் தான் அவர் உள்ளத்தை வசப்படுத்தி இந்நிலைக்கு வருத்தினேன். குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டிய அபராதி நான் தான் அப்பா. எனக்கு தண்டனை அழுங்கள் அப்பா, எனக்கு தண்டனை அழியுங்கள். சண்மையற்றவளே, தலையை போ. அதோ பார். காவலாக்களே, உங்களுக்கு மா உள்ளமில்லை, என் நிலையை கண்டு உன்னெஞ்சமுமா நெகிழவில்லை. இளவரசு கெஞ்சி கேட்கிறேன், இதே மிரங்கி என் அன்பு தெய்வத்தை காப்பாற்ற மாட்டாயா? இளவரசி, ஆம் இளவரசி, சத்திரிய வம்சத்துக்கு இழுக்க தேடித்தந்த நீயா இளவரசி? நடக்கட்டும். அப்பா அப்பா, அவருக்கு அனுபட வேணும் ஆபத்து நேருமானா, பிறகு என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் எதிரிலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். விட்டு விடுங்கள் என்னை. மீண்டும் குறுக்கிட்டால் நகர்ந்தும் பார்க்க மாட்டேன், விழித்து விடுவேன். மாலா 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 மாலா, விட்டுவிடுங்கள் என்னை, விட்டுவிடுங்கள். உங்கள் கரம் பட்டாலே என் உடல் கனலாய் தகிக்கிறது. என் உயிர் நீங்கும் தருணத்திலாவது என்னை தடுத்து நிறுத்தி சித்திரவதை செய்யாது. என் பிரபுவின் பாதங்களை அணுகவாவது உதவுங்கள். மாலா, விட்டுவிடுங்கள் என்னை. மாலா மாலா, தொடாதீர்கள். மாலா சுவாமி, மாலா, எனக்காக வருந்த வேண்டாம். இந்த அவலைக்காக நீங்கள் பட்ட துன்பம் போதும். இந்த ரத்த வெறியர்களிடமிருந்து எப்படியும் தப்பித்து போய்விடுங்கள் பிரபு, போய்விடுங்கள். மாலா, என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னலுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் பாதங்களை என் கண்ணீரால் கழுவி மன்னிப்பு கேட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அதுவரை என் உயிர் எங்கவே நீங்கள். என் உயிருக்காக போராடி உன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டாயே. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? இதை எப்படி சகிப்பேன்? எவ்விதம் பொறுப்பேன்? மாலா மாலா, உன் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி வாங்கி விடுகிறேன். இந்த பாதகர்களின் பிணங்களை உனக்கு பாதகாணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த தலைக்கர்களின் தலைகளை வெட்டி வீட்டு மலைகளாக குவித்து விடுகிறேன். பார்த்து விடுகிறேன் படைபலத்தை, வெட்டு விடுகிறேன் வீணர்தம் கூட்டத்தை. மாலா 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 மாலா. மாலா 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 மா
படியாக எதுவுமே நேராது மகாராஜா. ரத்தம் மிகுதியாக விரயமாகி விட்டதால் மூர்ச்சையாகி விட்டார். இன்னும் சிறிது நாழிகைக்குள் தெளிந்துவிடும். மகாராஜா, மகாராஜா, அந்த மூர்க்கனி அட்டகாசம் உன்னிலும் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இளவரசியார் இறந்து விட்டா கருதி மிருகபலத்தோடு நமது படைகளை அழித்து விட்டு எப்படியோ தப்பித்து விட்டாங்க. விடாதீர்கள் அந்த விரோதியை. நமது அரமனை சேவர்கள் அத்தனை பேரை வாழ்த்து கொண்டு போய் அவரை கட்டி இழுத்துவார்கள். அந்த தூர்த்தனை இளவரசி உயிரோடு இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். மர்மமாகவே இருக்கட்டும். புறப்படு. மன்னன் மகளா மடிந்து விட்டாள். அதே அம்மா, சேத்தன் அதை கண்டு சகிக்காத ஆவேசம் வந்து காத்தனுக்கு கோபம் வந்தா அவனையே அழிந்து விடுவே. அதே அம்மா, அதே ஆரே கண்டாலும் வெட்டி கொள்ளுன்னு குத்தி கொள்ளுன்னு அவடர்ந்த வீடு குளத்தை இடிச்சு பொடிச்சு தூளாக்கி ஆரியபுரத்துல எவட நோக்கியாலும் ஒரே துக்கம். ஐயோ சேட்டன், ஈ பலம் எவடந்து வந்தோம்? ஒருவனை பிடிக்க ஓராயிரம் வீரர்கள். அதனை பிடித்த மன்னனே, நீ யாரை பிடிக்க ஆட்களை ஏறினாயோ அவனே இதோ வந்திருக்கிறேன். பிடிங்கள் இந்த அக்கிரமக்காரனை, பிடிங்கள் அவனை. நீங்க இதை தனியே பாதுகாக்க காவலர்கள் வேறா? ஆற்றிற்கும் அணைகடலை அணையிட்டு தடுக்க நினைக்கும் அப்பனே, இனி என்னிடமிருந்து தப்பவே முடியாது. ஆலையிலே சிக்கிய கரும்பும் வல்லூரிடம் சிக்கிய புறாவும் அழிந்தே தீரும். மத்த உள்ளம் படைத்தனி உயர்குலத்து பெண்ணுடன் ஓட நினைத்து ஓடினோம். மதபேதம் என்னும் மந்தியும் சம்பிரதாயம் என்னும் சாரையும் ஆச்சாரம் என்னும் குக்களும் அறிவத்த முறையிலே எங்களை விரட்டியது. ஓடினோம். மதபேதமற்ற மக்களை நோக்கி ஓடினோம். உண்மை இன்பத்திற்கு உயர்வு தரும் உள்ளங்களை நோக்கி ஓடினோம். அறநெறி நிறைந்ததும் சமத்துவம் இழிந்ததும் தூய உள்ளம் உறைந்ததுமான மாநிலத்தை தேடி திசையங்கு ஓடினோம், திக்கட்டு ஓடினோம். ஓடிய பாதையிலே ஓலமிட்டது ஜாதி வெறி, தடுத்து நிறுத்தியது தன்மையற்ற வேதம், இதயமற்ற இளவர் ஈட்டிக் கொண்டு தாக்கியது, கண்ணற்ற முறையிலே கத்தி வந்து பாய்ந்தது. மாற வேண்டிய நான் மீண்டு விட்டேன், ஆனால் மீற வேண்டிய அவள் மாண்டு விட்டாள். குறுகிய அறிவுடன் மதத்தை பற்றி விளக்கம் கூறும் அறிவுரையை நிறுத்தவும் வார்த்தைகளை. கொத்தவன் வடிவிலே வந்த கோர அரக்கனே, மதத்திற்காக நீ செய்த மாநில சேவையை மாலையிட்டு வரவேற்க அமர்லோகம் ஆவலோடு காத்திருக்கிறது. போ, தொலைந்து போ. காத்து நிற்கும் அமர்லோக அன்பர்களின் காணிக்கைகளை பெற்று கரணத்திலே போய் காலம் கடக்கும். நீவியற்ற சேலை அம்மா, நானா நீதியற்ற செயல் புரிகிறேன்? நானா நீதியற்ற செயல் புரிகிறேன்? ஆரியபுரத்து வீதிகளிலே உயிரற்று வீழ்ந்திருக்கும் பிணங்களை கேள். அது கூறும் உன் அநீதியை. அழகிய மாளிகைகள் இழுத்து தூள் தூளாக்கப்பட்டு அரைகுறையாக நிற்கும் தூண்களை கேள். அது கூறும் உன் அதர்மச் செயலை. இரக்கமற்ற உன் அரக்க குணத்தால் அறிந்த ஆத்மாக்களுக்காக அவலைகள் பெருக்கும் கண்ணீரை கேள். அது கூறும் உன் அக்கிரமச் செயலை. அம்மா, மகனை இழந்த மாதா, மணவரை பறிகொடுத்த மறை, தந்தையை இழந்த தலையன்,
ரத்தம் கொண்டோடும் ராஜவீதி. இவைகள் போதாதா உன் இதயத்தை செயலை நிரூபிக்க? போதாது. பொங்குமன் இதயத்திற்கு எதுவுமே போதாது. மதத்தால் மாசுத்தையும் அங்கத்தை அனுமதிவாக பிரித்தறிந்தால் தானே ஆத்மா சாட்சி அடையும். உன் ஒருவன் ஆத்ம சாந்திக்காக ஆயிரக்கணக்கான மக்களை அழித்ததோடு இல்லாமல் அவசரையுமா அழைக்க துணிந்தாய்? ஆண்டவனில் கடித்து மக்களை பரிமாறிக்கும் இவனா கொத்தவன்? மாசத்த காதலை மடிய செய்த இவனா கொத்தவன்? அத்தவனே அம்மா அத்தவனே. நெறி தவறி விரிபிடித்த உணவு செயலால் ஏற்பட்ட பாவம் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் தீராது தொடர்ந்து விடுமே. கொத்தவனுக்கு இழைத்த தீங்கு பெற்ற தந்தைக்கே இழைப்பதாயிற்று. சாந்தி கொள் காத்தவராயா, சாந்தி கொள். நீ காதலித்த ஒரு ஜீவனுக்காக தூதுவாறு ஏதுமற்ற எத்தனை ஜீவன்களை பலியாக்கியாய்! இதனால் நீ அடைந்த இதய சாந்திதான் என்ன? இறந்துவிட்ட உன் இதயராணி மீண்டும் உதயமாகிவிட்டாளா? இல்லையே அம்மா. விவேகமற்ற உன் விபரீத வெறி ஆட்டத்தால் மாண்டுவிட்ட மலர்கொடியால் மீண்டு விட்டாரா? இல்லையே இல்லையே அம்மா. உனது மாண்பற்ற செயலிலே மடிந்து விட்ட வீரர்களால் தகர்ந்து விட்ட காவல் மீண்டும் தலைத்து விட்டதா? இல்லையே 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 அம்மா. என் ஆனந்தம் அழிந்து நான் அராதியாகிவிட்டேனே அம்மா. அழிந்த ஆனந்தம் அவர்களை கொள்வதாலோ அவரை மக்களை அழைப்பதாலோ நீ அடைந்து விட முடியுமா? முடியாதுதான் அம்மா, முடியாதுதான். ஒரு உயிருக்காக பல உயிர்களை பழி தீர்த்தாயே, இந்த அக்கிரமத்துக்கு அவனை பொறுக்குமா? அவனையே பதைத்த ஆண்டவன் தான் அனுமதிப்பானா? ஐயோ அம்மா, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அங்கத்தை அனலாய் தகிக்கிறதே தாயே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் அன்பு கரசி ஆரியமாலை மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இனி ஒரு உயிருக்கும் இடம் செய்ய மாட்டேன். இது சத்தியம். காத்தவராயா, காத்தவராயா, காத்தவராயா. மகரே, எதனிடம் அதிக பாசம் வைக்கின்றோமோ அதை ஆண்டவன் பறித்துக் கொள்கிறான். சுகதுக்கங்களை சமமாக கருதும் உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஞானியாகி விடுகிறான். இன்ப துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்க இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே, இதயத்தை சித்தப்படுத்திக் கொள். கொண்டு போகிற அந்த கல்லஞ்சலை. காத்தவராயா. அம்மா, இனி என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். குமரும் எரிமலையாகிவிட்ட என் நெஞ்சம் மரணத்தை ஏற்க சித்தமாகிவிட்டது. என் கண்மணி சென்ற அமர உலகத்திற்கே நானும் போகிறேன். எண்ணிய பாவத்தின் உண்மையை பார் நேரிலே. விதியா சதியா, விதியா சதியா, இந்த வேதனை உனக்கேனோ முறையா? சரியா, விதியா சதியா. மாய உலகில் நீயும் பிறந்து வேடர் மரபில் வளர்ந்தாய். மமதை என்ற போர்வையோடு மதியில் நாமும் திரிந்தாய். தாயின் உள்ளம் தகிதிடவே காரகமே மறந்தாய். சதியா, வீரம் என்ற வேகத்தால் ஊரை அழிக்க துணிந்தாய். விரகம் மீறி காதலாலே முறையை மீறி நடந்தாய். வீதி வீதி யாகலையும் வேதையே சதியா. கைவிலோடு காட்சி தருவதேனோ காதல் நீரை போ
சதியா இந்த வேதனை உனக்கேனோ முறையா சதியா விதியா சதியா விதியா அதற்கான தண்டனை என்னவென்பதையும் அமைதியோடு கேட்டீர்கள். உண்மை அன்போடும் ஒருமித்த உள்ளத்தோடும் திரு ஜீவர்கெடுத்த குமரையத்திலே வாழ நினைத்தது குற்றமானால் உன்மத்தம் நிறைத்த இந்த மண்ணிலேயே என் செங்குருதி பாயட்டும். அந்த செங்குருதி இந்த மண்ணில் மட்டுமல்லாது உங்கள் உள்ளத்திலும் பாயட்டும். அதன் ஒவ்வொரு அணுவும் உண்மை என்ன என்பதை உலகினருக்கு உணர்த்தட்டும். குற்றமற்ற காதலர்கள் என்ற நற்குரல் இக்குமரையம் என்று ஒலிக்கட்டும். ஒழியட்டும் மதப்பிடி, அழியட்டும் ஜாதி மதம், மலரட்டும் புத்த முது கொள்கைகள். Ha 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 ha!
மானா! சுவாமி! மானா! சுவாமி! மானா! மானா! உனது மாயத்திரை விலகி இகத்தை விட்டு பரத்தை அடைவாயாக. பிரபு, எங்கே நமது கார்த்தவராயன்? அதோ ஜனிக்கும்படி ஒரு வரம் தரணும்.